السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد تلك الجنه التي نورث من عبادنا من كان تقيا صدق الله العلي العظيم

அல்லாஹு ஜெல்ல ஜெலாலுகுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன் அருமையானவர்களே ஒரு முஸ்லிமானவனுடைய வாழ்க்கையின் இல இலக்கு என்ன என்று கேட்டு பார்த்தால் முதன்மையான இலக்கு சொர்க்கத்தை அடைந்து கொள்வது என்பதாகத்தான் இருக்கும் இந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்து முகமது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் பல நபிமொழிகளிலும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் சில நல்லமல்களை குறித்து பேசுகிறபோது இப்படி இந்த அமலை செய்தால் இதற்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று பெருமானார் சல்லா அலுவலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சொர்க்கத்தை பெறுவதற்கு பெருமானாருடைய அந்த வார்த்தைக்கு மேல் வேறு எந்த உத்தரவாதமும் நமக்கு தேவையில்லை நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லேயே சொன்னார்கள் அபு ஹுரை அலி அல்லாஹுத்தலான் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸு சஹி குல் புகாரி சஹி முஸ்லிம் ஆகிய ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் நபிமொழி திரட்டுக்கள் எல்லாவற்றிலும் இடம்பெற்றிருக்கிற ஹதீசு அல் ஹஜ்ஜுல் மபரூரு லைசலஹு ஜசான் இல்லை இல்லல் ஜென்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஹஜ்ஜுக்கு சொர்க்கம்தான் கூலி என்று பெருமானார் செல்லல்லா யுமர்கள் சொன்னார்கள் எந்த விதமான தவறுகளும் இல்லாத ஒரு ஹஜ்ஜுக்கு பரிபூர்ணமான நல்ல ஹஜ்ஜுக்கு சொர்க்கமே கூலியாக கிடைக்கும் என்று ஒரு ஹதீஸ்லே செல்லா ஹஸ்மர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது இபன் மஜாவிலே வருகிறது ஜாபிர் அப்துல்லா லலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் யார் இந்த பூமியில் அல்லாவுக்காக ஒரு பள்ளிவாசலை கெட்டுகிறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கெட்டுகிறான் என்று நபி சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸு நம் எல்லோருக்கும் பிரபலமாக தெரிந்த ஹதீஸு அதனால் தான் பள்ளிவாசலை கெட்டுகிற விஷயத்தில் முஸ்லீம் சமுதாயம் மிகப்பெரிய ஆர்வத்தோடும் அக்கறையோடும் செயற்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸில் நபி சல்லா அலுவலம் அவர்கள் பள்ளிவாசலை கெட்டு கெட்டினால் என்று பொதுவாக சொல்லலை சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஜாபிர்பின் அப்துல்லா அலி அல்லாஹுத்தனுடைய இந்த ஹதீஸில் ஒரு இடையில ஒரு வாசகத்தை சேர்த்தார்கள் மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் யார் ஒருவர் பள்ளிவாசலை கெட்டுகிறாரோ வலவு கமா கதாத்தின் அது ஒரு பறவையின் கூட்டின் அளவுக்கு இருக்குமென்றாலும் அப்படின்னா பறவையின் கூட்டின் அளவுக்கோகர் அல்லது அதைவிட சிறியதாகவோ இருக்குமென்றாலும் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கெட்டுகிறான் என நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் அதனால் பள்ளிவாசல் கட்டுறதுனா பிரம்மாண்டமாக பெருசாக பள்ளிவாசல் தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்றதல்ல சாதாரணமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச வகையில் ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டினாலும் இந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸனுடைய கருத்து அவங்க அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறாங்க ஒரு பறவையின் கூட்டின அளவுக்கு பறவையின் கூடுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஹதீஸில் வந்து இது இந்த ஹதீஸ் வந்து இபுனுமாஜாவில் இருக்குது வேற சில அறிவிப்புகளில் வரும்போது பறவை கூடு அப்படின்னு சொல்லிட்டு பறவை கூடு இருக்குதே சாதாரணமாக பறவைகள் கட்டுகிற கூட்டில் போய் பறவைகள் உள்ள போய் தங்கி இருக்காது பிராணிகள் வந்து அவைகளுடைய வீடுகளுக்கு உள்ள போய் தங்கியிருக்கும் இருக்கும் ஆனா பறவைகள் வந்து அந்த பறவைகளுடைய கூடு எந்த அளவுக்கு சின்னதா இருக்கும்னா அது அதுக்குள்ளார போய் தங்க முடியாது ஒரு தடவை போயிட்டு வரலான்ற அளவுக்கு இருக்கும் பறவை எதற்காக கூடு கட்டுகிறது நபிசல்லா அலிஸ் அவர்கள் வேறு சில அறிவிப்புகளில் அதற்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னார்கள் பறவை அதனுடைய முட்டைகளை பாதுகாப்பதற்காக கட்டுகிற வீட்டின் அளவுக்கு பறவை போய் உள்ள கூட உட்கார முடியாது அதனுடைய முட்டைகளை காப்பாற்றுறதுக்கு தான் அது கூடு கட்டுது அந்த முட்டைகள் கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது கூடு கட்டுது அந்த கூடு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த அளவுக்கு கெட்டினா கூட சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்கும் என்று முகமது ரசூருல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் பள்ளிவாசல் கெட்டுவதற்கு கெட்டுகிற காரியங்களுக்கு அதற்கான முக்கியத்துவம் குறித்து நமக்கு வளர்க்குறாங்க அப்போ பள்ளிவாசல் கெட்டினாலும் ஒரு சொர்க்கம் கிடைக்கும் இது மாதிரி வேறு பல பெரிய பெரிய நல்லமல்களை சொல்லுகிற போது அதற்கு பதிலாக நபி சல்லா அவர்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த வேலையெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறது அது யாருக்கு சாத்தியப்பட்ட வேலை யாரால் குறைஞ்சது ரெண்டு லட்ச ரூபா பணம் சேர்த்த முடியுதோ அவங்களுக்கு தான் அது சாத்தியப்பட்டது அதே போல் பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறது அப்படிங்கிறதும் சராசரி பணக்காரரை விட கொஞ்சம் ஜாஸ்தி பணக்காரராக இருக்கணும் நம்மெல்லாம் சாதாரணமாக பள்ளிவாசல் கெட்டுற வேலையில் பங்கெடுக்கலாம் பங்கெடுத்தாலும் முகம் சுருல்லாஹி சுருல்லாஹனுடைய இந்த ஹதீஸின்படி நமக்கு அந்த நன்மை கிடைக்கும் ஆனால் அது கூட எல்லாருக்கும் சாத்தியமாகிற ஒரு விஷயம் விஷயமல்ல இப்போ அதுவும் வசதியானவங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போ சொர்க்கத்தை வாங்கிக்கிறது அப்படிங்கிறதே இந்த உலகத்தில் வீடு வாங்குற மாதிரி அதுவும் வசதியானவங்களால் மட்டுமே வாங்க முடிஞ்சதா என்ற ஒரு கேள்வி சாமானிய மக்களுக்கு எழலாம் ஆனால் முகமது ரசூல் அஹி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பொதுவான ரஹ்மத்தாக அருளாக வந்த பெருமான்கள் சாமானிய மக்களும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான சொர்க்கத்தில் தங்களுக்கான வீட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வழியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வீடு வாங்க முடியுதோ முடியலையோ ஆனால் நம்ம எல்லாராலயும் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை வாங்கிட முடியும் அது ரொம்ப லேசு இந்த உலகத்தில் வாங்குறது வேணுன்னா கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் சொர்க்கத்தில் வீடு வாங்குறது ரொம்ப லேசு சில காரியங்களில் நாம் கவனம் செலுத்தினால் போதுமானது முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலிம் அவர்கள் அப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் உம்மு ஹபீபா அலி அல்லாஹு தலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உம்மு ஹபீபானா நபி நபிசல்லா அலி வல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் உம்மு ஹபீபா அலி அல்லாஹு தலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லா அலி வஸ்லம் யகுலு பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் மன் சொல்லா இத்னத்தை அஷரத் ரகத்தன் ஃபியோபின் வலைலத்தின் புனியலோஹு பிகின்ன பைத்துன்ஃபில் ஜென்னா யார் இரவிலும் பகலிலுமாக பனிரெண்டு ரகத்துகள் தொழுகிறார்களோ அதற்கு பதில் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று முகமது ரசூருல்லாஹி சல்லா அவர்கள் சொன்னார்கள் என உம்மு ஹபீபார் அலி அல்லாஹூத்தலான்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸு சஹீஹ் முஸ்லீமிலே இருக்கிறது நமக்கு கட்டாய கடமையான தொழுகைகள் இருக்கு இல்லையா அதுக்கு அப்புறம் ஒரு நாளில் ராத்திரியும் பகல்லையுமாக சேர்ந்து பன்னெண்டு ரக்காயத்து வெறும் பன்னெண்டு ரக்காயத்து அதிகமாக தொழுதா அதுக்கு என்ன நன்மை கிடைக்கிது அல்லாஹு அதற்கு பதிலாக சொர்க்கத்தை தருகிறான் அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள் நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த உலகத்தில் வீடு வாங்கிறது கூட கஷ்டம் நாளை சொர்க்கத்தில் வீட்டை வாங்கியிருந்தது லேசு அல்லாஹு தலா மிக கருணைமிக்கவன் நம்ம இடத்துலேருந்து மிக சில இபாதத்துகளை மாத்திரமே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இஹ்லாஸாவோடு நாம் அல்லா இடத்துல நன்மை இதை இதை சொன்னது யாருன்னா முகமது ருசூருல்லாஹி சல்லி சொல்லம் முகமது ருசூர்லாஹி சல்லா அலையை சொல்லம் சொல்லித்தான் நாம் அல்லாவை நம்பியிருக்கோம் முகமது ருசூர் அஹி சல்லா அலையம் சொல்லித்தான் நாம் கபருடைய வாழ்க்கையை நம்பியிருக்கோம் நாம் நம்பி நம்பியிருக்கிறோம் நாளை சொர்க்கம் நரகோங்கிறது எல்லாத்தையும் நாம் ரசூல் சல்லா சொல்லி தான் சொல்லித்தான் நாம் நம்பியிருக்கோம் அந்த நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை சஹீஹ் முஸ்லீமிலே பதிவாகியிருக்கிற வார்த்தை உம்மு ஹபீபா அலி அல்லாஹு தலானஹா அவர்கள் அறிவிக்கிற வார்த்தை என்ன சொல்கிறது மம் சல்லா இத்னத்தை ஆஷரத்த ரகாத்தன் ஃபியோமின் வலையிலா ஒரு இரவிலும் பகலிலுமாக யார் பனிரெண்டு ரகாத்துகள் தொழுகிறார்களோ அவர்களுக்கு புனிய லகு பிஹின்ன ஃபில் ஜென்னா அவர்களுக்கு இதன் காரணமாக ஒரு வீடு சொர்க்கத்திலே கெட்டப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அருமையான சகோதரர்களே இந்த சுண்ணத்தான தொழுகைகள் குறைஞ்ச சுண்ணத்தான தொழுகைகள் நிறைய இருக்கிற வாத்திப சுண்ணத்துங்கிறது ஃபஜ்ர தொழுகையினுடைய முன் சொன்னத்து ரெண்டு அதே போல் லோஹர் தொழுகையில் முன் சொன்னத்து பின் சுன்னத்து அசர் தொழுகையில் முன் சுண்ணத்து மகரிபில் பின் சுன்னது ஷாஃபி மதுஹபின்படி மகரிபிலும் ரெண்டு ரக்கத்துகள் முன் சொன்னது அதே போல் இஷா தொழுகையில் முன் சுன்னத்து பின் சுன்னது ர மதுஹபுகளில் ஷாஃபி மதுஹபுலேயே ரெண்டு ரெண்டு ரக்கத்துகளாக சொல்லுவாங்க ஹனஃபி மதுஹப்பில் நான்கு நான்கு ரக்காத்துகளாக சொல்லுவாங்க இந்த சுண்ணத்தான தொழுகைகள் நமக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை சொந்தமாக்கும் இது நபிசல்லூல்லா அலையஸ்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில் விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லுவாங்க இது குறைஞ்சபட்சம் ந சுண்ணத்தான தொழுகைகளில் ரவா சுண்ணத்தை சுனன ரவாத்தி பெண் சொல்வார்கள் அல்லவா தொடர்ச்சியாக எப்போதும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சுண்ணத்துகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முக்கியமான சுண்ணத்துகளில் முக்கியமான சுண்ணத்துகள் சுண்ணத்துக்களை குறைஞ்சபட்ச அளவு குறைந்தபட்ச அளவு இந்த இந்த சுண்ணத்துகள் உங்கள் அதே போல் நமக்கு தெரியும் சுண்ணத்துக்களையே ரொம்ப முக்கியமானது ஃபஜருடைய முந்தைய ரெண்டு ரக்காயத்து சுண்ணத்து லொஹருடைய முந்தைய சுண்ணத்து மகரிபுடைய மகரிபுக்கு பின்னால் இருக்கிற சுண்ணத்து இஷாவுக்கு பின்னால் இருக்கிற சுண்ணத்து இந்த சுண்ணத்துக்கள் அதேமாதிரி லொஹருக்கு பின்னால் இருக்கிற சுண்ணத்து இந்த சுண்ணத்துக்கள் எல்லாம் மிக முக்கியமான சுண்ணத்துகள் இப்போ இந்த சுண்ணத்துகளில் பன்னெண்டு ரக்காயத்து இதுக்கு மேலே தொழுதான் அது சிறப்பு ஆனால் குறைந்தபட்சம் இந்த ஹதீஸ் எந்த சுண்ணத்துகள் நமக்கு மா நம்முடைய சட்ட அறிஞர்கள் சொல்லி காட்டினார்களோ அது எல்லாமே ஹதீசுகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் இத்தனை ரக்காயத்து சுண்ணத்துன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த சுண்ணத்துகளில் குறைந்தபட்சம் பனிரெண்டு ரக்காயத்துகளை நாம் தொழுவோம் என்றால் நாம் இப்போ நிறைய தான் தொழுதுட்டு வர்றோம் இப்போ இதை சொன்னதுனால பன்னெண்டு ரக்காத்து போதும்னு நம்ம நினச்சிக்க கூடாது பன்னிரெண்டு ரக்காத்து குறைஞ்சபட்சம் அதற்கு மேலும் நமக்கு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்க பன்னெண்டு அதுக்கு மேலே எவ்வளவு தொழுகைகளை சுண்ணத்துகளாக நஃபில்களாக நாம் தொழுகிறோமோ அந்த தொழுகைகளுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான நன்மை என்ன என்றால் சுண்ணத்து தொழுகைகளுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான நன்மை என்ன என்றால் அந்த சுண்ணத்து தொழுகைகள் நமக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்கான உத்தரவாதத்தை நமக்கு தருகின்றன இது எல்லாராலும் எல்லோருக்கும் சாத்தியமானது எல்லோருக்கும் சாத்தியமானது எனவே அருமையான சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையை ஹயாத்தம் தையிபா என்கிற மனமிக்க வாழ்க்கையாக ஆக்குவதனுடைய ஒரு அம்சம் தொழுகைக்கு முன்பின் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற சுண்ணத்துக்களை தவறாமல் கடைபிடிப்பது அந்த தொ அந்த அந்த தொழுகைகள் விஷயத்தில் அக்கறை செலுத்துவது அதிலும் கவ முன் சுண்ணத்து தொழுதுறணும் பின் சுண்ணத்து தொழுதுறணும் என்ற அது விஷயத்தில் அக்கறை செலுத்துவது ஃபரது தொழுத உடனே வேகமாக ஓடி போயிடுவாங்க பலர் வீட்டில் போய் தொழ முடியும்னா அதுதான் சிறப்பு வீடுகளில் போய் நம்ம சொன்ன வீட்டில் முன்சுண்ணத்தை தொழுதுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா அது சிறப்பு அதே போல் பின்னாடி போய் வீட்டில் போய் தொழுதுக்கலாம்னு நினச்சா அது சிறப்பு தான் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் பள்ளிவாசல்லையே தொழுதுடலாம் ஜமாத்து முடிச்ச உடனே துவா ஓதுனாங்களோ இல்லையோ உடனே எந்திரிச்சு ஓடணும் அப்படின்றத விட இந்த ரெண்டு ரக்காத்து சுண்ணத்துக்களை கடைபிடிக்கிறது இந்த ஹதீஸு நமக்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன் நம்ம நம்மை தடுத்து நிறுத்தி இந்த ரெண்டு ரக்காத்து சுண்ணத்தை தொலை வைப்பதற்கு இந்த ரெண்டு இந்த ஒரு ஹதீஸு போதுமானது என்று நினைக்கிறேன் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் உம்மு ஹபீபார் அலி அல்லாஹூத் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் சகி முஸ்லீமிலே இந்த ஹதீஸு பதிவாகியிருக்கிறார் இந்த பனிரெண்டு ரக்காத்துகளுக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மஷல்லா ஹஜ்ஜுக்கு போனால் கிடைக்கும் அல்லது ஹஜ்ஜுக்கு போனால் கிடைக்கும் அல்லது பள்ளிவாசல் கட்டி கொடுத்தா கிடைக்கும்னு சொல்லப்பட்ட சொர்க்கம் பன்னெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுதாலும் கிடைக்கும் போல் இன்னொரு நற்செய்தியை நல்ல அமலை நபிசல்லல்லா அலிஸ் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நம்ம வாழ்க்கையை வந்து நாம் தொடர்ந்து பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஒரு பெரிய அறிஞர் எனக்கு சொன்ன வார்த்தையை எங் என்க என்னுடைய காதலில் இன்னும் இருக்குது என்னென்னா வயசாக வயசாக நாம் வந்து நம்முடைய இபாதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து நாளாக நாளாக நம்மளுடைய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கணும் சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கணும் அது மாதிரி நம்முடைய வருமானம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நாம் எதிர்பார்க்குற மாதிரியே நாளாக நாளாக நம்முடைய இபாதத்துகளையும் நாம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்கு வரணும் அதுதான் வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் வளர்ச்சின்னா அப்படி தானே நம்ம எதிர்பார்ப்போம் இந்த வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக சில இபாதத்துகளை நாம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நபிசல்லுல்லா அலு இஸ்லாம் அவர்கள் ஹஜ் உம்ராவினுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு செயலையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதுவும் மிக எளிதானது எல்லோருக்கும் சாத்தியமானது அந்த ஹதீஸ் என்னன்னா ஒரு ஹதீஸ் வருது நபி அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன்சல்ல சுபஹி ஜமா சும்மா ஜலசஃபி முசல்லாஹு எதுக்குருல்லாஹாலா ஹத்தா தத்துல் அஷம்சு சும்மா சல்லாரி சொல்றாங்க இந்த ஹதீஸு இந்த ஹதீஸு திருமதியில வருது நபி நபிசல்லு சொல்றாங்க யார் ஒருத்தர் சுபுகு தொழுதாரு ஜமாத்தோடு சுபுகை ஜமாத்தா தொழுதுட்டு அந்த முசல்லாலேயே உட்கார்ந்து அந்த உட்காந்து உட்கார்ந்து அல்லாவதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஹத்தா தத்துலா ஷம்ஸ் ஃபஜ்ரு உதிக்கிற வரைக்கும் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து விற்கு செஞ்சிட்டு இருந்தார் சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரெண்டு ரக்காயத்து தொழுதார் தொழுதாருன்னா அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா ஒரு ஹஜ்ஜு ஒரு உம் ஒரு உம்ராவனுடைய பூரணமான நன்மை முழுமையான நன்மை கிடைக்கும் விசுலு ஹஜ்ரி ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின் தாம்மா ஒரு முழுமையான ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் இந்த ஹதீஸ் வருது செல்லாயசலம் வந்து இந்த தாம்மா முழுமையானது அப்படின்னு சொன்ன இடத்துல மூணு தடவை தாமத்தின் 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 முழுமையான 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 ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுக்கிறதுக்கு ஹஜ் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும்னு நம்ம பார்த்தோமா இல்லையா அந்த சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஹஜ்ஜினுடைய நன்மையை நாம் ஹஜ்ஜுக்கு போகாமலே வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை செலலாலேசம் சொல்கிறாங்க சுபுகு தொழுதுட்டு அந்த இடத்துலையே உக் ரெண்டு ஜமாத்தோடு சுபுகு தொழுதுட்டு அங்கேயே உட்காந்து அல்லாவதுக்கு செஞ்சிட்டு இருக்கணும் சூரியன் உதிக்கிற வரைக்கும் சூரிய உதிச்ச பிறகு ரெண்டு ரக்காத்து இஷ்ராக்கினுடைய ரெண்டு ரக்காத்து இஷ்ராக்கு சொல்கிறேன்னு சொல்ல ரக்காத்து தொழுதுட்டு எந்திரிச்சா இந்த நன்மை கிடைக்கும் நம்முடைய நல்ல நல்லடியார்களில் பெரும்பாலானவர்கள் இப்படியே நடப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள் அதாவது தொழுதுட்டு என்ன செய் மூணு வேலை செய்யலாம் ஒன்று ப தீனுடைய பேச்சுக்களை பேசலாம் அதாவது மார்க்கத்தினுடைய பயான்களை பேசுறது இல்முனுடைய பேச்சுக்களை பேசலாம் ரெண்டாவது அல்லாஹுவை திக்ரு செஞ்சிட்ருக்கலாம் மூணாவது குரான் ஓதலாம் இந்த மூணு வேலைகளை செஞ்சுட்டு ஃபஜ்ரு வரைக்கும் காத்துட்ருக்கிறது இப்போ வந்து இந்த ஹதீஸில் வந்து அங்கேயே உட்கார்ந்துருக்குதல் அப்படின்னு இருக்குது மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது நீங்கள் ஒரு வேளை அவசரமாக ஒரு வேலையாக போக வேண்டியிருந்துச்சு ஒரு ட்ரெயின் ஒருத்தருக்கு காலையில் நேரமாக தொழுது உடனே ட்ரெயினுக்கு போகணும் இப்போ ட்ரெயினுக்கு போகிறார் போகிற வழியில் அவர் என்ன செய்தார் இந்த மாதிரி ஓதிட்டு போனார் இது போல் ஓதிட்டு போனாருன்னா கூட அவருக்கு இந்த நன்மை கிடைக்கும் ஆக ஃபஜ்ரிலிருந்து சுப்புகிலிருந்து இஷ்ராக்கு வரைக்குமான நேரத்தை மிக முக்கியமான நேரமாக மார்க்கம் கற்பிக்கிறது வேறு விஷயங்களை பேசக்கூடாது தேவையில்லாத வேறு விஷயங்களை பேசக்கூடாது இன்றைக்கி கூட பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஜுர் தொழுதுட்டு நேராக கடையில் போய் உட்காந்துக்கிட்டு வேண்டாத அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை இங்கே நாம் நம்ம பார்க்குறோம் நபீசல்லாசின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் பள்ளியில் உட்காந்து சும்மா லாய் லாகில்லா இல்லா திக்கிறி செய்யுங்க ஏதாவது திக்கிரி செய்யுங்க அல்லது குரான் ஓதுங்க அல்லது ஏதாவது நல்ல விஷயங்கள் பயான் செய்யப்படுமானால் அதை உட்காந்து கேளுங்க கேட்டால் அது ஹஜ்ஜினுடைய நன்மை அதுவும் ஹஜ்ஜினுடைய நன்மை என்று சொல்ல சாதாரணமாக சொல்ல பூரண பரி தாமத்தின் 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 பரிபூர்ணமான ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் செல்லலாயஸ்மர்கள் சொன்னது நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு செயல் இந்த அமலுடைய நன்மை குறித்து பேசுகிற போது மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க இந்த சுபுவிலிருந்து இஷ்ராக்கு வரைக்குமான அந்த நேரத்தில் வேறு விஷயங்கள் எதையும் பேசாமல் இருந்தாலே அது நன்மைக்குரியதுன்னு சொல்லுவாங்க இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிஹி மஸ்ஜிது நபவியில் ஹதீசு பாடம் நடத்துவதை மட்டுமே வாடிக்கையாக கொண்டிருந்த இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிகி அவர்களை பற்றி வருகிறது ஒரு உயான் மாலிக்கின் ரஹீமுல்லா அன்னவுக்கான எத்தக்கல்ல மபல் அயில்மி ரக்கத்தில் ஃபஜ்ரி மாலிக் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் அவங்க வந்து ஃபஜ்ருடைய சுண்ணத்து ரெண்டு ரக்கத்து தொழுத பிறகு பயான் பள்ளியில் பாடம் நடத்துவாங்க ஃபஜருடைய சுண்ணத்ரெண்டு ரக்கத்துக்கு பிறகு பாடம் நடத்துவாங்க ஃப இதா சொல்ல மீன சுபுகி சுபுகி தொழுது சலாம் கொடுத்துட்டாங்கன்னா லம் எத்தக்கெல்லாம் ஹதீன் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஹத்தாத்த துளாஷம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் பேசாமல் கிருளியே இருப்பார்கள் என்று அவர்களை பற்றி செய்தி சொல்கிறது அதனால் ஃபஜ்ரிலிருந்து அந்த இஷ்ராக்கு வரைக்குமான நேரம் அல்லாவை நினைக்கிறதுக்கான நேரம் குரான் ஓதுறதுக்கான நேரம் இபாதத்தில் இருக்கிறதுக்கான நேரமாக நாம் கழித்து விடுவோமானால் அதற்கு ஒரு பரிபூர்ணமான ஹஜ்ஜு உம்ராவுக்குடைய நன்மை கிடைக்கிறது என்று பெருமான அரசல் ராஸ்மர்கள் சொன்னார்கள் பரிபூர்ணமான ஹஜ்ஜுக்கு என்ன நன்மைன்னு வேறு ஹதீஸில் வந்திருக்கு அது சொர்க்கத்தை நமக்கு சொந்தமாக்கக்கூடிய ஒரு அமல் இப்போ இந்த செயலை செய்கிறதுக்கு காசு பணம் அவசியம் கிடையாது மனசு இருந்தால் போதுமானது எல்லோருக்கும் இந்த நன்மைக்கான வாய்ப்பின் வாசல் திறந்தே இருக்கிறது எனவே உலகத்தில் ஒரு முஸ்லிமான மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையினுடைய லட்சியம் சொர்க்கம்தான் என்று இருக்குமானால் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு மிக எளிதான வழிமுறைகளை மார்க்கம் இந்த நடைமுறைகளில் நமக்கு சொல்லியிருக்கிறது வழிமுறைகளை காட்டியிருக்கிறது இந்த ஹதீஸ் இருக்கு அதாவது சுபு பின்னாடி உட்காந்து இஸ்ராக் வரைக்கும் இதுக்குறி செஞ்சுக்கிட்டு இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஹதீஸ் வந்து இது ஆண்களுக்கு மட்டும்தானா ஏன்னா ஜமாத்துக்கு ஆண்கள் தானே போவாங்க இந்த ஹதீஸில் அப்படித்தானே வருது மண் சொல்ல சுபுஹஃபி ஜமாத்தின் சுபுஹை ஜமாத்தில் தொழுதுன்னு இருக்குது அப்போ இது ஆண்களுக்கு மட்டும்தானா பெண்களுக்கு இந்த நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நர்ஜூல் இன் இசாய் பெண்களுக்கும் இப்படி கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அது அப்படி கிடைக்கும் ஏன்னா ஆண்களுக்கு சொல்லப்பட்டது பள்ளிவாசலில் ஜமாத்தா தொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு ஜமாத்து கிடையாது ஆனால் ஒரு இபாதத்தினுடைய நன்மைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆண்களுக்கு கிடைக்கிற நன்மை பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்குது அதனால் இந்த நன்மை பெண்களுக்கும் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்று எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள் என்பது கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் எனவே இந்த நன்மையை தாய்மார்களும் பெற்றுக்கொள்ள முடியும் அவங்களும் தொழுதுட்டு அவங்களும் தொழுது ஃபஜ்ரு தொழுது முடித்த பிறகு இஸ்ராக் வரைக்கும் அவங்க முசல்லாலேயே உட்காந்து அவங்க ஓதி திக்ரு தஸ்பீ செய்து அல்லது ஏதாவது பயான்கள் மாதிரி மார்க்கத்தினுடைய நற்செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இஸ்ராக்கு நேரம் வந்த உடனே ரெண்டரை காத்து தொழுது விட்டு எழுவார்கள் என்றால் அவர்களுக்கும் ஒரு பரிபூர்ணமான ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களும் ஒரு சொர்க்கத்தின் வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ள இதனாலே சொர்க்கத்தின் வீட்டை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே சொர்க்கத்தின் வீடு என்பது இந்த உலகத்தில் கூட வீடுங்கிறது நமக்கு அது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கலாம் ஆனால் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை சொந்தமாக்கிக் கொள்வது என்பது இஹலாசோடு செயல்படக்கூடிய மூமினான மனிதர்களுக்கு மிக லேசான வழி என்பதை நபி சல்லா அவர்கள் இப்படி சொல்லித்தருவ சொல்லித்தர சொல்லித்தருகிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம் ஒரு ஹயாத்தன் தையிபா என்கிற ஒரு அழகிய வாழ்க்கைக்கு இந்த நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலு தோஃபிக் செய்துள் புரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன் ஹஹம்லாஹு அலமீன் அஸ்லாம் அலைக்கும் Wa rahmatullahi wa barakatuh